இந்த கொடி பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய்லாம் போட்டிருந்தேன். இப்போ கொடி பாவக்காய் மட்டும் சூப்பராக வருது, நான் காட்டுறேன். குடிச்சிட்டு டாடி மேலே பழிய போட்டுட்டான். இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். இல்லை மாம்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கசாயம். ஸோ அந்த ரெசிபியும் இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டக்கடல சாதம், அதாவது கொஞ்சம் பிரியாணி டைப்ல தம் போட்டு பாஸ்மதி ரைஸ்ல செய்ய போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாய்தா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இந்த இடத்துல வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து பாவக்காய் செடிலாம் போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்தது, வந்துட்டு அப்படியே வந்து செத்து போயிடுச்சு. சரி, அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது போல் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இந்த காஞ்ச மரத்தோட வெட்டினது வந்து இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபுல்லாகவே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொடி பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய்லாம் போட்டிருந்தேன். இப்போ கொடி பாவக்காய் மட்டும் சூப்பராக வருது, நான் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி செத்து போன செடி திரும்ப வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. பாருங்கள் கொடி பாவக்காய். ஸோ இன்னும் நிறைய பாவக்காய் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் பாவக்காய் பொரியல் போட்டுடலாம். இதில் இருக்க பாவக்காய் எடுத்து, பட் இது கொஞ்சம் நீட் பண்ணணும். இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த கொடி மாதிரி கட்டணும். அதை கட்டும்போது காட்டுறேன். இங்கே வந்து வெத்தலை கொடி இதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கே இது வெத்தலையும் சூப்பராக இருக்குது. நான் நெய் காய்ச்சும் போதெல்லாம் இந்த வெத்தலை கொடியிலேருந்து வெத்தலை எடுத்து போட்டு தான் வந்து பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் ஏறிடுச்சு கொடி. இதுவுமே இந்த இடத்துல கொஞ்சம் நீட் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து அடுத்தடுத்து பிளாக்ஸில் நான் நீட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம பாவக்காய் செடியும் வந்து நீட் பண்ணுறது காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது, அது சரி பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லன்ச் செய்ய போகிறேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொண்டக்கடல சாதம், அதாவது கொஞ்சம் பிரியாணி டைப்பில் தம் போட்டு பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து வெங்காய முட்டை. இது வந்து கொஞ்சம் மசாலா முட்டை மாதிரி இருக்கும், பட் இதோடைய ஃப்ளேவர் வந்து நிறையா வெங்காயத்தோடு தான் இருக்கும். இன்றைக்கி இதுதான் வந்து நம்ம வீட்டில் லன்ச்சு. ஸோ அதை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு கஷாயம் போட்டு தர போகிறாங்க. கஷாயம் போட்டுத்தரப்புறேன் இப்போ வேணுமா அவனுக்கு? காய்ச்சல் அடிக்கிறோமோ சொல்கிறேன்ல, ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காதானா கேட்குறியா நீ? ஐஸ் வாட்டர் எங்கம்மா குடிக்கிற? ஜூஸ் யார் ஊற்றி ஊற்றி குடிச்சது? அவன் குடிச்சிட்டு டாடி மேல பழிய போட்டுட்டான். ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது யாரு? ஹமீதா டாடியா? ஹமீத் சாப்பிடல, சாப்பிட்டேன். இப்படிதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் தொண்டை வலிக்குது, கஷாயம் போட்டு கொடுங்க அப்படின்னுவான். ஸோ இன்னைக்கு அவனுக்கு கஷாயம் போட்டு கொடுக்கணும், ஏன்னா லைட்டாக இப்போதான் லைட்டாக சுடுது. ஸோ விட்டோன்னா காய்ச்சல் வந்து ரொம்ப ஹை ஆகிடும், கொஞ்சம் த்ரோட் ஃபைனும் இருக்குது, கொண கொணன்னு பேசுகிறான். ஸோ இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷாயம் போட்டு கொடுத்துடணும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு டைம் இருந்ததுனா அந்த கஷாயம் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப காரமெல்லாம் போட மாட்டேன். ஸோ அது கண்டிப்பாக மாம்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கஷாயம். ஸோ அந்த ரெசிபியும் இந்த பிளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். கொண்டக்கடல சாதம் செய்கிறதுக்கு நான் வெள்ளை சுண்டலை வந்து நான் நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். அதை வந்து இப்போ நான் குக்கருக்கு மாற்றிட்டு அதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடுறேன். தண்ணி ஏற்கனவே அதிலேயே ஊற வச்ச தண்ணியிலே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இதில் மூடி போட்டு இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3-4 விசில் வரட்டும். நல்லா வந்துருச்சு, நல்லா தம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு இது குக் ஆகிருக்கணும், லைட் நமக்குனாலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சைடில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து நான் இங்கே வந்து ஒரு கேஸரோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேஸ்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேஸ்ரோல் வாங்குறதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு
வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து எப்பவுமே அடித்து வச்சுருப்பேன் பிரியாணி மசாலா. அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா சாஃப்ட் அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டு நாட்டு தக்காளி, அதையும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். அடுத்து இதில் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி தம் போடுற ரைஸு, புலாவு, பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி நல்லா அடி கனமாக இருக்க மாதிரியான பிரியாணி கேஸ்ட்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அடி பிடிக்காது. ஸோ எப்பவுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பிரியாணி கேஸ்ட்ரோல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து இதில் புதினா, கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துட்டு, தயிர் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன், ரொம்ப புளிக்காத நல்லா திக்காக இருக்க தயிரை பார்த்து எடுத்து அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இந்த பாருங்க, நல்லா இந்த மாதிரி தயிர் வந்து தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த கொண்டக்கல்லை இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட கொண்டக்கல்லை ஒரு 5-6 நிமிஷம் வேகணும். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு இதை வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொண்டக்கல்லை நம்ம போட்டிருந்த மசாலாவோட சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா நான் 1 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி தண்ணி கொதிக்கட்டும் சைடில். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் புது அரிசி அப்படின்றதுனால நான் ஊற வைக்கல. கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இதையும் நம்ம இந்த கொண்டக்கல்லையோடு சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி உதிரியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இதில் வந்து சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடுறேன். உப்பு கொஞ்சம் ஒரு துளி வந்து தூக்கலாக இருக்கணும். லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க. நடுவில் போட்டு உடச்சிடாதீங்க. உடச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். அடுத்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்க போகிறேன். நெய் வந்து நான் எப்போவுமே வீட்டில் காய்ச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நான் நெய் எப்படி காய்ச்சிறேன் அப்படின்றதுக்கு வந்து நிறைய டீட்டெயில்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோடய ஃபுல் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ரீசெண்டாக போட்ட டிப்ஸில் கூட நான் வந்து ஒரு சூப்பரான இது சொல்லியிருக்கேன், அதை பாங்க. இப்போ அதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சுட்டேன். அடுத்தீங்க நான் வந்து முட்டை வேக வச்சுக்க போகிறேன். முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி முட்டை வந்து போட்டு இதில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா கொதிச்சு ஒரு 6-7 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ ஆறிடுச்சு நல்லா. இப்போ இதை நம்ம இதிலேருந்து உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்து இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தீங்க நான் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 1 வெங்காயத்தை சேர்த்துட்டு, இஞ்சி பூ பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த வெங்காயம் சாஃப்டாக வதக்கி வரட்டும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா திரும்ப கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம இதை வந்து உப்பு மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த வெங்காயம் முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டையை வந்து நான் 2-2 இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணி நீங்கள் பிரியாணி நான் வந்து தம் போட்டேன் இல்லைங்களா, அந்த கொண்டக்கடலை சாதம். அப்போ மேலே எதுவுமே வெயிட்டு வைக்கலையேக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த கேஸ்ரோலோடைய மூடியே வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால் மேலே எதுவும் வெயிட்லாம் வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பும் வந்து நான் தூவி விடுறேன். ஸோ முட்டையிலையும் வந்து நல்லா அந்த மசாலா பிடிச்சிக்கிறோம் அப்படின்றதுக்காக. இப்போ வெங்காயம் எல்லாம் சூப்பராக வதங்கி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா போட்ட முட்டையை இதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெங்காய மசாலா முட்டை ரெடி ஆகிடும். இப்போது ஒரு
15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு சூப்பரா நம்மளுடைய கொண்டக்கல்ல சாதம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பிரியாணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், கொண்டக்கல்ல பிரியாணி சாதம். இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளான கொண்டக்கடல சாதம், மசாலா, ஆனியன், முட்டை, அப்புறம் வெங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்களோட லஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஹமீதுக்கு வந்து கஷாயம் போடுறதுக்கு துளசியும் ஓமவல்லி செடியும் வந்து எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நிறைய துளசி செடி இருக்கும் இங்கே, அப்புறம் வந்து கத்தாழை. துளசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளசி வச்சுருக்கோம், ஏன்னா அப்பார்ட்மெண்ட் இல்லைங்களா, ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இங்கே பெரிய துளசி, ஓமவல்லி வாங்க பாருங்க, அங்கேயும் ஓமவல்லி இருக்கும். ஸோ துளசியும் ஓமவல்லி மட்டும் நிறைய வச்சுருக்கோம், யாருக்கும் இல்லைன்னு சொல்லி அறியக்கூடாதுன்றதுக்காக. கத்தாழை வந்து இவ்வளோ போதும், துளசி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டாச்சு, கஷாயம் போட்டுடலாம் போய். இங்கே நான் வந்து ஒரு இஞ்சி தடி எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து கல்வம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ச் அளவுக்கு மஞ்சள், இந்த மஞ்சள் பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் மஞ்சள், இதில் வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி பயோட்டிக்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஞ்சளாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் மஞ்சள் இல்லாதவங்க மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சுக்கு. சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு ஆள்காட்டி வரல இல்லை பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு சுக்கு தட்டிட்டு இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்து இதிலேயே வந்து மஞ்சளையும் போட்டு தட்டிடுறேன். ரொம்ப அப்படியே இது பண்ணணும்னு தேவையில்லை, இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக நசுக்கிக்கிட்டால் போதும். இதையும் வந்து எடுத்து வச்சிடுறேன். இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து முழு தனியாக சேர்த்து இதையும் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் போடுறதை விட இந்த மாதிரி கையில் நம்ம தட்டி போடும்போது இதில் இருக்க நற்குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க நல்ல அந்த என்சைம்ஸ்லாம் இருக்கும் இதில், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதாகாமல் இருக்கும். நீங்கள் மிக்சியில் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இப்படி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம். நான் வந்து இப்போ இதிலே தட்டி போட்டுக்கிறேன், ஒன்றுக்கு ரெண்டாக தட்டினா போதும். இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்றதுனால நான் ரொம்ப காரம் வந்து இதில் சேர்த்துக்க போகிறதில்ல, ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிக்கிட்டால் போதும், ரொம்ப வந்து அப்படியே நம்ம பவுடர் பண்ண தேவையில்லை. இதையும் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து நம்ம கீழேருந்து பறிச்சிட்டு வந்தோம்ல ஓமவல்லி,
அதுக்கப்புறம் துளசி. துளசி வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு காம்போடே எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சும்மா இப்படி ரெண்டு வாட்டி தட்டி எடுத்துக்க போறேன் அவ்வளோதான். இதையும் மொத்தமாக எடுத்து வச்சிடறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து ஒரு 500 ml தண்ணி ஊற்றுறேன். 6 லிட்டர் தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இதை வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். இல்லை இப்போ தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு பாருங்க, லைட்டாக வந்து மேலே லைட்டாக வந்து இந்த ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே இதில் ஒன்று சொன்னாப்பில் சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் காட்டேன், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொதிச்சுட்டே இருக்கும், பிகாஸ் இது மாக்கல் இல்லையா, அதனால் வந்து லைட்டாக கொதி வந்துடமே ஆஃப் பண்ணிட்டோம்னாலே போதும், நல்லா கொதி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதை நான் அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்ம போட்ட எல்லா பொருளிலிருந்து நல்லா இதோடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து இறங்கிடும் இந்த கஷாயத்தில். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்ம போட்டதெல்லாம் வந்து கீழே அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு. மேலே பாருங்க நல்லா தெளிவாக அப்படியே தண்ணி நிற்குது. ஸோ இதை மட்டும் நம்ம நிறுத்தி விட்டு கொடுத்துடலாம். நான் வந்து ஹமீதுக்கு கொடுக்கறதுனால இதில் வந்து கொஞ்சமாக கருப்பட்டி போட்டுக்க போகிறேன். கருப்பட்டி போட்டு கொடுக்குறேன். இப்போ ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி ஆக்சுவலி சளிக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு வச்ச கஷாயத்தை அதில் ஊற்றிடலாம். இதை வந்து 3 வேளை கொடுக்கணும், 100 ml கணக்கு. ரொம்ப காட்டமெல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்குன்னு சொல்லி செஞ்சதுனால நல்லா வந்து சளி கேட்கும், டக்குன்னு போயிடும். நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த கஷாயம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருக்கும், குடிச்சிடுவாங்க. நல்லா ஜூஸ் குடிக்கிற மாதிரி நினச்சி குடிச்சிடுவாங்க. கொஞ்சம் வார்மாக கொடுத்துடுங்க, ஆறி போய் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துடலாம். கஷாயம் ரெடி, குடிச்சு முடி. சரியா கசக்குதா? குடி, சளி போகணும்ல. குடி, டக்குன்னு குடி, அடக்குன்னு குடிச்சு முடி. இல்ல கசக்குற மாதிரி எதுவுமே போடல. அப்புறம் சாயந்தரம் போல கொஞ்சம் குடிச்சுக்கோ. என்ன கஷாயம் குடிச்சுக்கோ. கஷாயம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, சளி எல்லாம் போயிடும். குடிச்சு குடித்தங்கோ. மலைக்கு இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோப்பா. நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கஷாயத்தை சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே குடிக்கிற பிள்ளை என் பிள்ளையா தான் இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சளி எல்லாம் கனமும் பெருமாச்சா? குட்டி கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, இதாக கிளாப் பண்ணுங்க. ஸோ இது எங்களோட ஈவினிங் டைம். கீழே வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூப்பிட்டு போவேன் பாப்பாவை வந்து ஈவினிங்ஸில். ஸோ இப்போ வந்து எப்ஸா வந்து வாக்கிங் போயிட்டுருக்கா. என்னோட வாக்கிங் டைம் மம்மிக்கு வாக்கிங் டைம்.
ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் நேரம் கீழே விளாடுறது, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ் கிட்ட விளாடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நேரம் அவளை வந்து உட்கார வச்சுருப்பேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாள். வீட்லேயே வச்சுட்டே இருந்தோம்னா குழந்தைங்க ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க, அது நம்மளுக்கு தான் டபுள் ட்ரிபிள் டென்ஷன் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் அப்போ எடுத்துக்கிட்ட கிளிப்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய குக்கிங் அண்ட் இப்ஸா ஹமீத் விலாக் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். Bad the sun, hey, bad the sun.